ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உதவியான ஏர் அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க எய்த் குவாலிபிகேஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும் யாரெல்லாம் இதுல எலிஜிபிள் கேட்டிகர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டீட்டெயில் சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலா புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பிடி முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி ஆணையர் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திரு போஸ்டிங் நேம் என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் பாதுகாவலர் சுகாதார பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கேட்டகரியில் பிரித்து கொடுத்துருக்காங்க இன்னும் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அதுக்குன்னு போஸ்ட் கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபோர் சீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க ஃப்ரம் டு அட்ரெஸ் போட்டு நீங்கள் தெளிவாக அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவி பார்த்திங்கன்னா மேலே போல் லெட்டரில் நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க்ஸ் அப்டேட் பண்ணிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்த்து குவாலிஃபிகேஷன் டென்த்து டிகிரி டிப்ளமா பிஏ முடிச்சு யார் வேணால் அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இருக்காங்க நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை உள்ளவர்கள் தராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில இருக்காங்க நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி ஸ்டார்டிங் சாலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது எண்டிங் சாலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பதாயிர ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் ஆகுது எண்டிங் ஆகிற டேட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பதாயிரம் ரூபாயில என்னடிங் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் கேன்டிடேட்டுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட் பண்ணுறதுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்மே நெக்ஸ்ட்டு நான் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவைலபிளாக கொடுத்துருக்கோம் உடனே ஜாயின் பண்ணிக்காங்க மாவட்ட வரையான வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அப்டேட் செய்யப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் டேட் எப்போன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸான அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு தரலாம விண்ணப்பிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி ஜாப்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்